ஹலோ மக்களே, ஸ்னோ கிச்சன் வெல்கம்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் வேகாத வெயிலில் வெளியே போயிட்டு வரவங்களுக்கு பக்காவான ஒரு கிர்னி பழம் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்க தாங்க பந்தாவாக இருக்கும், ஆனால் 10 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி சைஸில் 2 கிர்னி பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி சின்ன கிணத்துல பால் எடுத்திருக்கேன். பால் ரொம்ப தேவைப்படாது, நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிர்னி பழத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சர்க்கரை தேவைப்படும். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணிடலாம். இது எப்படி கட் பண்ணணும்னா, இது மாதிரி 2 பக்கமுமே இருக்கும், அதுக்கு நடுவில் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிடலாம். ஒரு கத்தி எடுத்து நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். நம்ம இது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு அதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் இப்படி லைட்டாக சொரணுனாலே எல்லாமே வந்துடும். ஒரு கொட்டை கூட எல்லாமே எடுத்துருங்க. சின்னதாக ஒன்று இருந்தால் கூட கசக்க ஆரம்பிச்சிடும், அதனால் எல்லாத்தையுமே கிளியராக எடுத்துருங்க. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து, இந்த மாதிரி குழிக்கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இந்த குழிக்கரண்டி எடுத்து அந்த பழத்துக்கு மேலே அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்து போட்டுருங்க. எந்த கரண்டி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குழிக்கரண்டி வச்சு எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஆழமாக சொராண்டிடாதீங்க. அந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒன்று தெரியும், அது வரைக்கும் மட்டும்தான் எடுக்கணும். அந்த ஒயிட் கலரையும் சேர்த்து எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும் தெரியும், ஆரஞ்சு கலர் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ நான் இன்னொன்றுத்தையும் சுரண்டி போட்டுக்கிறேன். ஒரு பழம் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம கிர்னி பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் 2 மட்டும் வெளியே வச்சுக்கிறேன். இது வந்து கட் பண்ணி லாஸ்ட்டாக ஜூஸில் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். 1 கிர்னி பழத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும். இப்போ பால் சேர்த்துக்கலாம். இந்த 1 கிண்ணம் பாலில் வந்து 1/2 கிண்ணம் நான் 1 பழத்துக்கு சேர்க்குறேன், மீதி பால் வந்து 1 பழத்துக்கு சேர்த்துப்பேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 கிளாஸ் எடுத்து, நான் 2 பீஸ் சின்னதாக வச்சுருந்தேன் இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கிர்னி பழத்தை எடுத்து ஊற்றிக்கலாம். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அவ்வளோதான், நம்ம கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்து ப்ளஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.